ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரான் அகடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்த ஒரு விஷயம் தான் சார் நீங்கள் எழுதின எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் வந்து எங்களுக்கு காட்டுங்க அது காட்டின ஒரு ஐடியா எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ பகுதியில் நான் எழுதின எக்ஸாம் உண்டான அந்த கொஸ்டின் பேப்பர் தான் சரிங்களா அது வந்து மூணு எக்ஸாம் எதுன்னு சொன்னேன் அதனால் ரெண்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு நான் தேடி பார்த்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு பட் சின்ன சின்ன எக்ஸாமில் எழுதியிருப்பேன் அதில் நம்ம அந்த குரூப் ஃபோர் சம்பந்தமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கொஸ்டின் பேப்பர் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேன்னு சொல்லிட்டு கிடைக்கல ஸோ இப்போதைக்கு அந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது அந்த ஃபஸ்ட் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டெப்ட் இந்த ரெண்டு அட்டம்லாம் நான் எப்படி பாஸ் பண்ணேன் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணேன்னு அவங்க சொல்லியிருப்பேன் ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க நிறைய பேர் உங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ பற்றியே கொஸ்டின் பேப்பர் தான் வந்து நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு சரிங்களா எதுவும் நான் நோட்ஸை பற்றியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸை பற்றியோ சொல்ல பற்றிட்டு முழுக்க முழுக்க இந்த கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் வேறு எதுவுமே பண்ண போகிறது இல்லை சார் இந்த வீடியோ பற்றியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சா பாருங்கள் இல்லை நீங்கள் போயிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் படிக்கிற வேலையை பார்க்கலாம் சரிங்களா சரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டாயிரத்தி மொத்தமே வந்து மொத்தம் மூணு எக்ஸாம் எழுதுனேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபஸ்ட்டு குரூப் எழுதினேன் சரிங்களா அது வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எழுதுனது சும்மா ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் அவங்க படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு மாதம் இல்லை அதை விட கம்மியாக தான் படித்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் அட்டை சும்மா ஒரு க்ளான்ஸ் போய் எழுதினாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எழுதினது ஆனால் அது கை சும்மா வந்து ஒரு கேன்ஸ் எழுதினா மொத்தம் ஒரு நூற்றி நாற்பது கொஸ்டினுக்கு தான் போட்டேன் அது மேலே நான் போட முடியல அதுக்கப்புறம் தெரியல நூற்றி நாற்பது கரெக்டாக போட்டேன் சரிங்களா அந்த எக்ஸாம் நூற்றி ஐம்பத்தி ஆறு எடுத்துக்குன்னு கட் ஆஃப் கிடைச்சி ஒரு பதினாறு மார்க்கில் போயிடுச்சு ஆனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் படித்தேன் ஒருவேளை அந்த படிச்சு அந்த காலேஜ் படிச்சதுனால காலேஜ் படிக்கிற மாதிரி படிச்சதுனால ஓரளவுக்கு எடுத்துனான்றது தெரியல அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் மாதம் தேதி எக்ஸாம் இருந்துச்சு ஓகேங்களா ஏன்னா நவம்பர் ஆறாம் தேதி தான் அமெரிக்க அதிபர் தேதினு நினச்சி ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் தான் டொனால்டு ட்ரம்ப் அப்போ தான் ஜெயிச்சார் சரிங்களா அதனால் ஞாபகம் இருக்குது நவம்பர் எட்டாம் தேதி ஆறாம் தேதி எலெக்ஷனு நவம்பர் எட்டாம் தேதி எங்களுக்கு எக்ஸாம் நடந்துச்சு நல்லா ஞாபகம் இருக்குது நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் தான் இது ஸோ அதில் வந்து நான் எவ்வளோ மார்க் எடுத்துன்னு சொன்னால் நூற்றி எழுபத்தொம்பது மார்க் எடுத்து நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஆனால் அதுக்கு முன்னாடி போட்டது தான் இது கட் ஆஃப் மார்க்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நூற்றி எழுபத்தஞ்சி போட்டிருக்கேன் அதாவது அந்த ஆன்சருக்கு வந்தோடனே போடுவாங்க பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து ஆன்சுக்கு வந்தோடனே தான் வந்து செக் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிரைவேட் கேன்சர் போடுறது இல்லை நம்ம செக் பண்ணி பார்த்து ஏன்னா ஒரு ஒரு கில்ட்டி ஃபீலாக இருக்கும் ஐயோ நம்ம ஒரு கொஸ்டின் தப்பா வச்சோம் மனசு கஷ்டமாயிடும் அதனால் கொஸ்ட் பேப்பர் கொஸ்டின் அதாவது எக்ஸாம் பண்ணி எதுவும் எக்ஸாம் பண்ணி அந்த கொஸ்ட் பேப்பர் பார்ப்பேன் அதோடு வந்து வீட்டில் தூக்கி போடுவேன் என்னைக்கு ஆன்சர் கேதோ அப்போ தான் தோடுவேன் அது வரைக்கும் வந்து என் கண் காணாத இடத்துல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொல்லிடுவேன் சரிங்களா ஸோ அப்படி நம்ம ஆன்சர்க்கு வந்து நூற்றி எழுபத்தஞ்சு வந்துச்சு ஒரு சில கொஸ்டின் வந்து என்ன போடணும் எனக்கே தெரியல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்தி ஓகே நூற்றி எழுபத்தி ஆறு ப்ளஸ் ஆறு மைனஸ் ஒன்று அப்போ நூற்றி எழுபத்தி ஆறு வந்து கரெக்டாக அப்போ நூற்றி எழுபத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று சேர்த்தேன் நூற்றி எழுபத்தி ஆறு வரும் ஏன்னா அந்த ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து ஒரு பத்து கொஸ்டின்ல ஒரு ஆறு கொஸ்டின் வந்து கொஞ்சம் பெண்டிங்லேயே வச்சு வச்சுப்பேன் இது வரலாம் வராமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேடையில பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு கொஸ்டின் கிளிக் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கிளம்பா மொத்தம் நூற்றி எழுபத்தி ஏழு கொஸ்டின் கரெக்டாக ஃபைனல் பண்ணேன் ஓகேங்களா ஆனால் அந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டிஎன்பிசி வந்து ஏன்னா இதில் ரெண்டு கொஸ்டின் தப்பாக கிடந்ததுனால ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ராவே போட்டாங்க எல்லாருக்குமே ஏன்னா நூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு சொன்னாங்க நூற்றி எண்பத்தி மூணு வந்துச்சு நான் நூற்றி எழுபத்தி ஏழு தான் சொல்லிட்டுருந்தேன் எல்லாருக்குமே ஆனால் எனக்கு நூற்றி எழுபத்தொம்போது மார்க் கொடுத்திருந்தாங்க மேக்ஸிமம் ஓவராலாக வந்து நிறைய பேருக்கு அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேருக்கு வந்து மார்க் வந்து ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ராவே கூடுதலாக போட்டிருந்தாங்க சரிங்களா அது என்னன்றது நமக்கு தெரியல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ரெண்டு மார்க்குன்றது அதிகமாகச்சு அது ஏன்றது எனக்கு தெரியல ஒருவேளை நான் உண்மையிலே அது மார்க் தானா இல்லை நம்ம ஏன்னால் கூட்டி போட்டுமான்றது தெரியல சரிங்களா என்ன அப்போ வந்து பார்த்தோன்னா தமிழில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு போட்டிருந்தேன் மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ரொம்ப சந்தோஷமான விஷயம் பார்த்திங்கன்னா செகண்ட் அட்டம்ப்ட்டில் வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்ன இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி மேக்ஸுமே கரெக்டாக போனதும் ஒரு சத்தியமாக சொல்கிறேன் உண்மையிலே இருபத்தஞ்சி மேக்ஸுமே நான் வந்து உண்மையாக உட்காந்து போட்டேன் இருபத்தஞ்சுமே ஆன்சர் எனக்கு வந்துச்சு சரிங்களா ஜென்ரல் நாலேஜில் எழுபத்தஞ்சிக்கு ஐம்பத்தெட்டு மொத்தம் நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் நான் கரெக்ட் பண்ணியிருந்தேன் சரிங்களா அந்த நூற்றி எழுபத்தஞ்சு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து ஒன்று ஈஸியாக வேலை கிடச்சிருந்தா கண்டிப்பாக உனால் முடியும் அதாவது கன்ஃபார்மாக எல்லாம் போய்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு ஜாலியிலே இருந்தேன் கிட்டே வந்து ஒரு நாலு மாதம் கிட்ட படிக்காமல் சுற்றி இருந்தேன் ரிசல்ட் வந்து பண்ணி பார்த்தா நூற்றி எண்பது ஒன்னு கட் ஆஃப் வச்சாங்க நூற்றி எண்பத்தி ஒன்னு இல்லை நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் சரி நூற்றி எண்பத்திரெண்டு எடுத்தோம்னா கிடைச்சிது அதுக்கே எடுத்ததுனா இங்கே வந்து கிடைக்கல சரிங்களா என்ன எங்கள் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல சரிங்களா அதுக்கப்புறம் தான் ஒரு வெக்ஸைட் அதுக்கப்புறம் அந்த நாலு மாதம் வந்து விட்டதை வந்து அடுத்த ஆறு மாதம் தொகை பிடிச்சேன் ஆனால் இந்த எக்ஸாம் இந்த செகண்ட் அட்டம் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு ஆறு மாதம் படித்தேன் ஏன்னா ஜூலைன்னு நினைக்கிறேன் ஜூலை மாதம் போயிட்டு ஜூன் மாதம் போய் ஜாயின் பண்ணேன் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாறு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணேன் அப்போ தான் வந்து காலேஜ் போயிட்டு முடிச்சுட்டு வேலைக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாமே பட்டு கடைசியில் வந்து பார்த்தோன்னா பட்டுக்கு ஃபேமஸான காஞ்சிபுரத்தில் போயிட்டு அந்த அனுபவத்தில் என்ன பண்ணா ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை மாதம் ஜாயின் பண்ணேன் ஜூலை ஜாயின் பண்ணி எப்போ வந்து இது பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் எழுதின எக்ஸாம் ஒரு நாலு மாதம் கஷ்டப்படுது இந்த எக்ஸாமுக்கு ஒரு ஓரளவுக்கு மார்க் எடுத்தேன் சரிங்களா இதுதான் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் நான் எழுதினேன் ஸோ இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சிருப்பேன் மேக்ஸிமம் அதாவது ஒரு கொஸ்டின்னு அந்த கொஸ்டின் என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு புள்ளி வச்சுருவேன் அப்படிலாம் ரவுண்ட் பண்ண மாட்டேன் டிக் பண்ண மாட்டேன் ஏன்னா எக்ஸ்ட்ரலாக வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் வந்து டிக் பண்ணி வச்சுக்க மாட்டேன் புள்ளி மட்டும் வச்சுருப்பாருங்க எல்லா இதுலையுமே வந்து புள்ளி வச்சுருப்பேன் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் வந்து புள்ளி வச்சு தான் இது பண்ணியிருப்பேன் சரிங்களா இந்த தெரிஞ்சுங்களா இது இதோ பாருங்க எல்லாத்துக்குமே வந்து புள்ளி வச்சுருப்பேன் புள்ளி வைக்காமல் வந்து என்னுடைய ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட இருக்காது எல்லாத்தையுமே வந்து நான் புள்ளி வச்சுருப்பேன் மாதிரி வீட்டுக்கு வந்து அனலைஸ் பண்ணுவேன் அந்த எக்ஸாம் முடிஞ்ச இதெல்லாம் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா தமிழ் தமிழ் மொத்தம் வந்து தொண்ணூற்றி ரெண்டு கிட்டதில் வந்து ஒவ்வொரு பக்கத்துலேயும் வந்து ஆனால் என்ன ஒரு ஆச்சரியன்னா அந்த இதில் காட்டுறேன் செகண்ட் அட்டம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கும் அதில் என்னென்ன உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதான் நான் எதுன கொஸ்டின் பேப்பர் தமிழ் மொத்தமே வந்து தொண்ணூற்றி ரெண்டு மார்க் இதில் எடுத்தேன் ஆனால் தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு இதெல்லாம் டிக் பண்ணி தான் பார்த்தா தப்பான கொஸ்டின் அர்த்தம் ரெண்டு வாட்டி டிக் பண்ணால் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணும்போதும் தவறாக வந்துச்சு செகண்ட் வாட்டி பார்க்கும்போது தவறு ஏன்னா ஆன்சர் கீ பார்த்தீங்களா ஃபைனல் பண்ணும்போது ஒரு டைம் டவுட்டாக இருக்கும் இதுவாக அதுன்னு சொல்லி பாருங்கள் இது வந்து மாடிவேஷன் ரெண்டுமே போட்டிருப்பேன் பி போட்டோன்னா டி போட்டோன்னு தெரியாது அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணி பி தான் போட்டான்னு சொல்லிட்டு தப்பு போட்டிருப்பேன் சரிங்களா இதெல்லாம் வந்து தப்பானதுன்னு அர்த்தம் சரிங்களா ஓகே பாருங்கள் புள்ளி ஒன்று ஆனால் ஆன்சர் வந்து வேறையாக இருக்கும் அப்போ தப்பான கொஸ்டின் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன் சரிங்களா ஸோ இது ஒன்று பார்த்தீங்கன்னா மைட்டிஸ் சைட்டுன்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படியே போட்டிருப்பேன் ஓகேங்களா அது வந்து பார்த்தினா வலிமையை வலி சாரி வலிமையே சரியான வழி அப்படின்னு தான் போட்டிருப்பேன் ஆனால் வந்து வல்லானவரத்து வாய்க்கால் இது வந்து கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் நான் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து ரிவிஷன் பண்ணாமல் போனேன் எங்கே பாருங்கள் இது வந்து என்னது நான் தனியாக வழிய தமிழோடு வழியேன்னு சொல்லிட்டு தெரிவிக்க சொல்லியிருப்பது பார்த்திங்கன்னா அவர் பிறந்த ஆளுக்கிட்டுருப்பாங்க செப்டம்பர் பதினேழு என் பர்த்டே பதினெட்டு செப்டம்பர் பதினெட்டு என் பர்தேனு தான் நான் இருக்கும் அவர் இறந்த தேதி இதுதான் வந்து ச பிறந்த தேதியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதோட வந்து தமிழ் முடிஞ்சிட்ருக்கோம் அடுத்து ஜிகே பார்ட் ஜிகே வந்து ஃபஸ்ட் எப்பயுமே சயின்ஸ் தான் வச்சுருப்பாங்க அப்போ தான் நம்ம வந்து மார்க் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சயின்ஸ் வச்சுருப்பாங்க சயின்ஸில் பார்த்தா ஒரு பக்கத்துக்கு ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் சரிங்களா ஆனால் அப்போ வந்து நான் அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக புக்கில் இருக்கக்கூடிய பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் நான் இதுலேயே நான் தப்பு பண்ணியிருப்பேன் அதாவது நான் அந்த எக்ஸாம்பில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா புக்ஸ்லாம் நிறைய பார்க்காம போயிட்டேன் புக்கே நான் வந்து ரெஃபர் பண்ணலைன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அதை புக்கை ரெஃபர் பண்ண ஃபுல்லாக தான் படிக்கல தமிழ் மட்டும் தான் புக்கு ரெஃபர் பண்ணால் ஜி நான் புக்கை படிக்கலை ஸோ புக்கை படித்து தான் இந்த ஒரு கொஸ்டின் போட்டிருக்கலாம் ஏன்னா அது பேஸிக்கான வெளியே இந்த கொஸ்டின் தான் அதேமாதிரி அந்த வல்லானவர்த்தியை வாய்க்குற சொன்ன பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் போட்டிருக்கலாம் ஓகேங்களா ஒரு ஆறு கிட்ட நான் வந்து ஆறில் ஒரு நாலு கொஸ்டின் கிட்டே நான் வந்து அந்த புக்கை பார்த்துருந்தா போட்டுடலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துச்சு ஓகேங்களா புக்கை பார்த்து இந்த கொஸ்டினால் அது ரைட்டாக இருக்கும் அப்படின்னா மாதிரி பார்த்தேன் இதுவும் பார்த்தீங்கன்னா தப்பு தான் பண்ணியிருப்பேன் ஆனால் இந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்னா பேசிக்கான கேள்விகள் தான் சரிங்களா ஆனால் அந்த புக்கை நம்ம படிக்காமல் நோட்ஸ் மட்டும் படித்ததுனால அது எனக்கு வந்து சரியாக வரலை இதுவும் வந்து புக்கில் இருக்கக்கூடிய அதாவது வைர நகர்னு சொல்லிட்டு சூரத்துன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க புக்கில் அதை நான் வந்து கவனிக்கல ஸோ அப்போது அந்த டைம் வந்து நான் புக்கு ஓரளவுக்கு ரெஃபர் பண்ணி வந்து போட்டுருலாம் அந்த எக்ஸாம்லாம் வந்து அந்தளவுக்கு தெரியாது நான் வந்து எல்லாமே வந்து மேக்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டுருக்க மாட்டேன் கடைசி நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் கால் மணிக்கு நான் பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம பேப்பரை திருப்பி பார்க்க முடியாது ஆனால் என்ன பண்ணுன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணால் அங்கே அந்தந்த இடத்துல போட்டு வச்சுருப்பேன் பாருங்கள் அப்போலாம் வந்து அந்தளவுக்கு வந்து அனுபவம் எல்லாத்தையுமே அங்கேயே எக்ஸாமில் வந்து நம்ம வெளித்திருந்தனோட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுவும் அந்த டைமில் வந்து பார்த்தினா அந்தளவுக்கு வந்து ஸ்குவாட்லாம் வருவாங்கன்றத சொல்ல மாட்டாங்க வேதிகளெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம தான் இருப்பாங்க ஒரு சில கொஸ்டின் அந்த ஐந்தாண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் போட்டு பருப்பு வருங்க ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு எடுத்துகிட்டு எந்த காலம் ஓகே ஐம்பத்தொன்று ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு அறுபத்தொன்று செகண்டு அறுபத்தொன்று அறுபத்தாறு மூணாவது அறுபத்தாட்டு அறுபத்தொம்போது ஓராண்டு திட்டம் அறுபத்தொம்பது எழுபத்திரெண்டு அப்போ அறுபத்தொம்போது எழுபத்திரெண்டுனா வரும் அறுபத்தாறு அறுபத்தொன்றுனா நான்காக வாய்ந்திருக்கப்பறம் தான் வரும்னு சொல்லிட்டு ஆண்டு திட்டங்களுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம் அது அப்போ ஆண்டு திட்டத்துக்கு பின்னாடி எதுவும் வந்துச்சு நான்காவது அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது போட்டிருக்கோம் பாருங்கள் சப்போஸ் தெரியலனா அந்த ஆண்டுகள்லாம் வந்து அங்கேயே போட்டு பார்த்து கணக்கு பண்ணணும் அப்படியே வந்து மனப்பள்ள பண்ண மாட்டேன் எதுவுமே ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சு அதுக்கப்புறம் எப்படி வரும் ஃபஸ்ட்டு மூணு வரும் அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு அதுக்கப்புறம் ஒரு மூணு வரும் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அப்படின்னு நான் வச்சுப்பேன் ஓகேங்களா ஸோ இது வந்து நான் செகண்ட் அட்டம் எதுனா கொஸ்டின் பேப்பர் சரிங்களா ஓகே அடுத்தது இதுதான் வந்து நான் பாஸ் பண்ண கொஸ்டின் பேப்பர் சரிங்களா பாஸ் பண்ண கொஸ்டின் பேப்பர் இது தான் ஓகேண்ணா இதில் பாருங்கள் நூற்றி அறுபத்திர எட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூன்னு போட்டேன் ஆனால் வந்து போட்ட மார்க் நூற்றி அறுபத்தெட்டு அதே மார்க் அப்படியே வந்துச்சு எனக்கு அதாவது நூற்றி அறுபத்தெட்டு தான் எடுத்த கொஸ்டின் கொஸ்டின் தான் போட்டிருப்பேன் நூற்றி அறுபத்தெட்டு கொஸ்டின் எனக்கு அப்படியே வந்துருச்சு ஒரு மார்க் கூட குறையில அது வந்து தமிழில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு போன குரூப் ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தான் போட்டிருப்பேன் இதுலேயும் தொண்ணூற்றி ரெண்டு தான் போட்டிருக்கேன் ஜிகேல எழுபத்திரெண்டு மொட டோட்டலாக போடுது மொத்தம் நூற்றி அறுபத்தி நாலு அப்போ போட்டது அதுக்கப்புறம் வந்து ஜிகேல எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு சரிங்களா மொத்தமாக நூற்றி அறுபத்தெட்டு கொஸ்டின் வந்து அந்த எக்ஸாமில் போட்டிருப்பேன் சரிங்களா இந்த எக்ஸாமில் நிறைய விஷயங்கள் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அதாவது போன எக்ஸாமில் வந்து ஒரு சில தப்புகள்லாம் பண்ணேன் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தினா சீனை ஷேர் புள்ளி வச்சிருப்பேன் ஆனால் சீன் பக்கம் ஐயோ சீ வராது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுன்னா திருப்பின ஒரே கொஸ்டின் படித்து மாற்றி பீல ஷேர் பண்ணியிருப்பேன் அப்போது என்னன்னா ஆனால் ஃபஸ்ட்டு நான் பண்ண பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணும்போது சீன் பண்ண பார்த்திங்கன்னா அதுதான் ரைட்டாக இருக்கும் அது அப்புறம் மாற்றி பண்ணது தப்பு பண்ணியிருப்பேன் அதுமாரி வந்து ஒரு மூணு கொஸ்டின் கேட்டேன் நான் போன எக்ஸாமில் தப்பு பண்ணேன் அதனால் இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா நம்ம இந்தமாதிரி தப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கா இங்கே என்ன வந்து அது பி மட்டும் தான் போடும் அப்போ என்னென்னா இன்னொரு வாட்டி நம்ம போய்ட்டு அந்த ஆப்ஷனை படிக்கிறது அவசியம் கிடையாது ஓகேண்ணா அப்போ நம்ம பயம் வராது ஒன்றுனா பி தான் அது இதை அப்படியே மறைச்சிட்டு ரெண்டுனா தான் இந்த பக்கமே கன்று போகாது ஒன்ஸ் நான் இங்கே போட்டுட்டேன்னா அது சரியான ஆன்சர் மட்டும் தான் போடுவேன் கான்ட்ராவைஸ் அதெல்லாம் போட மாட்டேன் அப்போது ஒன்றுக்கு பி ஆ பீன்றது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போட்டுருவேன் அது செக்ஷன் வந்து பார்த்து மாட்டினாலும் பரவாயில்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸன் என்ன வந்தாங்கன்னா இந்த பக்கம் திருப்பி வச்சுப்பேன் நல்ல பக்கமாக ஏன்னா தமிழ் தானே ஃபஸ்ட்டாக மட்டன் போகிறோம் தமிழ் நம்ம தொண்ணூறுபாய் எடுத்தால் தான் பாசுங்கிறது தமிழ் மட்டும் கண்ணுங்கிறது கொஞ்சம் பார்த்தேன் ரெண்டுக்கு சியா மூணுக்கு ஏவா அப்படின்றது என்ன போடணும் அப்படியே வந்துடுவேன் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன இந்த இதில் ஸ்பெஷலாக பண்ணனு பார்த்தீங்கன்னா அதாவது ஐம்பதில் ஐம்பதாவது கொஸ்டின்லேருந்து ஆரம்பித்தேன் அது ஐம்பதாவது கொஸ்டின்லேருந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா எல்லாமே வந்து தமிழ் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க தமிழில் நூறு இருக்குல்ல அந்த நூறில் வந்து ஐம்பதாவதுலேருந்து ஆரம்பிச்சிருப்பேன் ஓகேங்களா ஐம்பதாவிலேருந்து ஆரம்பித்து போயிருப்பேன் ஐம்பதுலேருந்து தான் கொஸ்டினே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் சரிங்களா அதுமாதிரி ஸ்டார்ட் தான் ஒன்று ஒன்றா போட்டுவேன் ஏன்னா ஸ்டார்டிங் நமக்கு வந்து பதட்டமாக இருக்கும் ஒரு பயமாக இருக்கும் எப்படி கொஸ்டின் வந்திருக்கும் தெரியாது அப்படின்ற ஒரு பதட்டமே இருக்கும் அதேமாதிரி வந்து நமக்கு எல்லாருமே வந்து படிக்கும்போது என்ன தோணும் லாஸ்ட்டு தான் கஷ்டமான கொஸ்டின் இருக்கும் லாஸ்ட்டு தான் கஷ்டமான கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அதாவது கொஞ்சம் பயத்திலே இருப்போம் இப்போ ஃபர்ஸ்ட்டு பயத்தை நம்ம தெளிவு வச்சுன்னா போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் கொஸ்டின் வந்து பார்த்துருப்பேன் ஆனால் உண்மையை எனக்கு கை கொடுத்துங்க ஏன்னா நான் தப்பு பண்ண இந்த தொண்ணூற்றி ரெண்டு கொஸ்டின் போட்டோம் பார்த்தீங்கன்னா மீதி எட்டு கொஸ்டினுமே எனக்கு எதில் தப்பாச்சுன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் நான் ஒன்று கூட போட்டிருக்க மாட்டேன் உங்களுக்கு பாருங்கள் அஞ்சு அஞ்சா பத்து எதனா வந்து தப்பான கொஸ்டின் போட்டுனா பாருங்கள் பதினஞ்சு பத்தொம்பது இருபத்தி மூணு இது கூட ரைட் ஆகிடுச்சானா ஃபஸ்ட்டு வந்து தப்பு போட்டிருப்பேன் ஆனால் அப்புறம் ரைட் பண்ணிட்டேன் சரிங்களா அப்புறம் பாருங்கள் முப்பது இதுலேருந்து எதுவுமே நான் வந்து கொஸ்டின் வந்து தப்பு பண்ணிக்க மாட்டேன் ஓகேங்களா அதாவது ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த கொஸ்டினுமே நான் தப்பில்லை ஐம்பத்தோரு ஃபஸ்ட்டு ஐம்பத்தோரு கொஸ்டினில் வந்து இந்த ஒரு கொஸ்டின் கூட தப்பு கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் தான் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேங்களா அப்போ தொண்ணூற்றி மூணாக கொஸ்டின் மா மா தொண்ணூற்றி மூணு திரும்ப திரும்பிது கொஸ்டின் ஓகேங்களா அதை ஒன்று கான்ட்ராக்ட் வயசை விட்டுருப்பேன் தொண்ணூற்றி மூணு போன எக்ஸாம் தொண்ணூற்றி ரெண்டு இதில் தொண்ணூற்றி மூணு அந்த தொண்ணூற்றி மூணில் அந்த ஏழு கொஸ்டினுமே அடுத்த ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூறு கூட தான் தப்பு தப்புலே தவிர ஃபஸ்ட்டு ஐம்பத்தோ கொஸ்டினுமே இந்த ரைட்டு தான் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஏவா எல்லாமே பாருங்கள் சைடில் தான் போட்டிருப்பேன் ஏன்னா இந்த கொஸ்டின் நம்ம ஆப்ஷனை பார்க்கும்போது தப்பட்டு மாற்றி போட்டுமுன்றதுக்கு என்ன பண்ணியிருப்பேன்னா சைடிலே போட்டு வந்திருப்பேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜிகேலில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இது பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் ஜிகேலு வந்து பார்த்தா தமிழ் வந்து இருபத் மேக்ஸில் வந்து இருபத்தோரு கொஸ்டின் தான் இருபது கொஸ்டினா ரைட் பண்ண நினைக்கிறேன் ஏன்னா அந்த தமிழில் கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்தனால எனக்கு மேக்ஸ் போடுறதுக்கு டைம் கிடைக்கல வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இதெல்லாம் தப்பு பண்ணலாம் வந்து இதுமாரி தான் ஷேர் பண்ணி வச்சுருப்பேன் அதேமாரி இந்த வாட்டி வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஒர்க் பாக் தான் போட்டிருப்பேன் மொத்த கணக்குமே வந்து இந்தமாதிரி தான் வந்து ஒவ்வொரு கணக்காக வந்து பின்னாடி பக்கம்தான் எடுத்து போட்டிருப்பேன் ஓகேங்களா ஏன்னா இது நம்ம கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் ஏன்னா ப்ராப்பராக இது பண்ணால் தான் நமக்கு மார்க் கரெக்டாக வரும்ன்றதுனால எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக பண்ணுற ஒரு அவசியத்தில் என்ன பண்ணால் எல்லாமே கொஞ்சமே இந்த ரஃப் பேஜில் தான் பாருங்கள் ஒரு இடம் கூட ஃபில் அதாவது கேப்பே இருக்குது அது ஃபுல்லாத்தையும் வந்து கொச்ச 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 கொஸ்டினும் போட்டு மொத்த பேஜையும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் சரிங்களா ஓகே இதான் வந்து நான் எழுது நான் பாஸ் பண்ண எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் சரிங்களா அந்த இரநூறு கேள்விகள் வந்து அந்த நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தெட்டு கொஸ்டின் நான் இதில் போட்டிருந்தேன் சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துச்சு ஓகேங்களா எப்போனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாதம் அந்த எக்ஸாம் வந்துச்சு பிப்ரவரி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் ஃபிப் பதினொன்னா இருபத்திரெண்டானு சரியாக தெரில ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாதம் தான் இந்த எக்ஸாம் அனுச்சி ஓகேங்களா அது வந்து நவம்பர் மாதம் எழுதி வந்து அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஃபுல்லாக உட்காந்து இதுக்குன்னு உட்காந்து படித்தேன் அப்புறம் ஒன்றரை வருஷம் வந்து கரெக்டாக எனக்கு கை கொடுத்துச்சு சரிங்களா ஓகே இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு கொஸ்ட்மே வந்து நம்ம பார்ப்போம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது வந்து பார்த்திங்கனா ஒரு சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு அதாவது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிட்டோ ஒன்று ஆனால் என்ன ரிசல்ட் வரல இந்த ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வச்சாங்க அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து இங்கிலீஷில் வரும் ஒன்று வந்து ஜிகே டாபிக் நம்ம அட்டன் பண்ணலாம் அப்போ ரெண்டு வந்து ஒன்று காஸ் கெமிஸ்ட்ரி போட்டேன் இன்னொன்று கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு இந்த எக்ஸாம் எதுக்கு தான் இந்த இது அப்ளை பண்ணே தெரியாது சும்மா ஒரு படித்திருக்கலாமே பூரா இங்கிலீஷ் தான் ஒன்றுமே தெரியாது எண்ணி பார்த்தா ஒரு ஒரு மணி நேரத்தில் இந்த கொஸ்டினை முடிச்சிட்டேன் நம்ம என்ன தான் வந்து இங்கிலீஷில் ஏபிசி த்ரீ த்ரீ படித்தாலுமே என்ன பண்ண போகிறோம் அந்த நாலு ஏபிசி தான் மாற்றி மாற்றி போட போகிறோம் ஆப்ஷனே பிபிசி தான் போட போகிறோம் அதனால் அப்படி போட்டுவிட்டேன் ஸோ ஒன் ஹவர் முடித்த உடனே என்ன பண்ணேன்னா இங்கே பாருங்கள் நான் பண்ணேன் அந்த வேலை தெரியுதுங்களா இதெல்லாம் வந்து இப்போ உட்காந்து எழுதுன்னு கிடையாதுங்க எக்ஸாம் ஹாலில் டைம் ஃப்ரீ டைம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம முடிச்சிட்டோம் உடனே அப்போ வந்து அந்த குரூப் டூ எக்ஸாம் படிச்சுட்டு ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து குரூப் டூ எக்ஸாம் வந்துச்சு அதாவது இந்த இப்போ இன்டர்வியூ போனாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த இன்டர்வியூ எக்ஸாம் அதாவது அப்போ எப்படி வந்துச்சுன்னா வந்து நவம்பர் மாதம் அந்த எக்ஸாம் இருந்துச்சு ஓகே நவம்பர் மாதம் குரூப் டூ இன்டர்வியூ எக்ஸாம் கொண்டாட ஃபிலிம்ஸ் வந்துச்சு அப்போ அதுக்கு வந்து படிச்சுருக்கேன் என்ன பண்ணிணா ஸோ சைடில் வச்சு இந்த எக்ஸாம் சொல்லிட்டு எழுதுனேன் எழுதும்போதே பார்த்திங்கன்னா இந்த மீது ரெண்டு நேரம் டைம் இருக்குதுல அந்த ரெண்டு நேரத்தில் என்ன பண்ண பாருங்கள் எங்கள் ஃபுல்லாக வந்து ஆர்டிகல் இருக்கும் அதாவது ஒன்றாவது ஆட்டிகள் இருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச மொத்த ஆட்டிகள் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் தெரியுமா என்னென்ன ஆட்டிகளும் தெரியுமோ எல்லாத்தையும் உட்காந்து எதுங்க சரிங்களா ஸோ அப்போ என்னன்னா அந்த ஃப்ரீ டைம் கூட நம்ம ஒழுங்காக செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது உங்ககிட்ட காரணம் தோணுச்சு ரஃப் பேஜ் தான் இது வந்து எக்ஸனால் வந்து கேட்டார் என்னப்பா இது உக்காந்து எழுதிட்டு இருக்கு என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு சார் போர் அடிக்கிறது சார் தான் ரஃப் பேஜ் தான் சார் இது எதுலாம் சார் தப்பு இல்லை ப தப்பு இல்லை பரவாயில்ல கூட படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பாராட்டு போனார் அதனால அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு ஸோ விதிகளெலாம் எழுதி முடிச்சோடனே இன்னுமே டைம் இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சு நம்ம கா இந்த காலை கொடுத்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தேழுல பாத்தூர்மே டயஸ் என்ன பண்ணுவார் புயல் முனைக்கு வருவாருங்களா அதில் ஆரம்பித்து அதாவது அதில் ஆரம்பிச்சது வந்து வாஸ்கோடகாமா வந்தது பாத்திரமே டயஸு காரன்வாலிஸுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இந்த காலக்கூட வரும்னு பார்த்திங்களா அது ஃபுல்லாக எதிர்ப்பேன் அப்படியே இதை படித்தா நீங்கள் அந்த மாடன் முடிச்சிடலாம் சரிங்களா பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி ஏழு ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வட்டம் இரண்டாவது வட்டமேசு மாடலாம் முடிச்சிருக்கேன் ஓகேங்களா இது எல்லாமே கரெக்டான விஷயந்தான் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக எதிர்ப்பேன் அந்த ஃபுல் காலக்கூடமே போட்டு ஒன் பை ஒன்னாக ஒன்றுமே விடாமல் என்னென்னலாம் தெரியுமோ எல்லா விஷயமே எதிர்ப்பேன் சரிங்களா அது போர்கள் கூட விடாமல் இருட்டை இரு துறைச்சம் நடந்தது முதல் கர்நாடக போர் இரண்டாவது கர்நாடக போர் மூன்றாவது கர்நாடக போர் முதல் மைசூர் போர் ரெண்டாவது மைசூர் போர் மூன்றாவது மைசூர் பூர் நாலாவது மைசூர் போர் என்னென்னலாம் தெரியுமா அப்படியே அக்குவர ஆணையவரை படித்து வச்சுருப்பேன் ஆயிரத்தி ஐம்பது பட்டயச் சட்டமுப்பத்தி மெக்காலியட் பெண்டிங் உயர்கல்வி திட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு சார்ல சொல் கல்விக்குள் அறிக்கை பார்த்திங்களா அது அப்புறம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ரிப்பன் பிரபு பற்றி ஏதோ ஒன்று எழுதிருக்கும் பழங்குது அவரை பற்றி ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுருக்கோம் அந்த சீர்திருத்த சட்டமாக தெரியல அப்புறம் ஆதிநாயத்தி ரெண்டு இல்லை கர்ஷன் சார் ராலையை கொண்டு வந்த பல்கலைக்கழக சட்டம் ஆயிரத்தி நாலில் நடைமுறைப்படுத்தாங்க பார்த்தீங்கன்னா அது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதே அந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஓகேங்களா அப்புறம் அந்த கொண்டு வந்த சீர்திருத்த சட்டங்கள் வெள்ளசி பிரபு ஆட்சி அமைக்கம் இப்போ துணைப்பட்டு திட்டம் கொண்டு வந்தது அப்புறம் வந்து விதைகள் மறுமண சட்டம் அந்த பர்மிய பொருள்லேருந்து எல்லாமே இது வச்சிருப்போம் ஒடனு கட்ட சதியம் ஒடனு கட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்பதுங்களா ஸோ அதுவும் முதல் கொண்டு ஃபுல்லாக அப்படியே அதுலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் தான் என்ன பண்ணுவாங்க ஐஎன்சி இது பாருங்கள் ஐஎன்சி ஃபஸ்ட்டு டபிள்யூசி பேனர்ஜி இடம் மும்பை இங்கே பாருங்கள் என்ன ஆண்டு ஆரம்பித்தாங்க அது தலைமையாறு எத்தனாவது மாநாடு அது எங்கே நடந்துச்சு அது முதற்கொண்டு ஃபுல்லாக அப்படியே ஷார்டாகி வச்சுருப்பேன் சரிங்களா அது இது இது நீங்கள் படிச்சு ஐஎன்சிஏ முடிஞ்ச அளவுக்கு வச்சுருப்பேன் வச்சிருப்பேன் ஆயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாவது டைம் சரி முடித்தேன் அது நான் முடிக்கல அதுக்குள்ளே எக்ஸாம் முடிஞ்சு அதனால அப்படியே முடிச்சு பாருங்க ஓகேவா ஸோ இது வந்து சும்மா காட்டும் தோணுச்சு அது என்னன்னா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து சும்மா எடுத்து எழுதுனது ஸோ இது மாதிரி என்ன பண்ணினா உங்களுக்கு டைம் இருக்கும்போது சும்மா வந்து ஒரு கிளான்ஸ் என்னென்ன படிச்சிங்களோ படித்தது வந்து யாரும் நம்ம கிட்டே கேள்வி கேட்கணும்னு அவசியம் கிடையாது படிச்சு நீங்கள் அப்படியே வந்து சொல்லி கூட போதும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இது அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் அதில் வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாததுனால ஸோ அந்த எக்ஸாம் நம்ம ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் பண்ண வேணாமான்றதுக்காக சும்மா போட்டு சரிங்களா இது வந்து இப்போ எடுத்து பார்த்தோன்னே சும்மா உங்களுக்கு சொல்லணும் மாதிரி தோணுச்சு அதான் சொன்னேன் ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி நம்ம இத்தோடு முடிச்சுக்கலாம் இதில் வந்து நான் எழுதின கொஸ்டின் பேப்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன் சரிங்களா என்னை காப்பாற்றி கரை சேர்த்து இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சரிங்களா சோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் அந்த கொஸ்டின் பேப்பர் போடுங்க நாங்களும் அது எப்படின்றது பார்க்குறோம் அதுக்கேற்ற அதில் எங்களுக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டீங்க சரி உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க இல்லை சார் டைம் தான் வேஸ்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுங்கள் அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா ஆனால் நான் முதலே சொல்லிட்டேன் இதில் நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்னு விருப்பம் தான் பாருன்னா சொல்லிட்டேன் அப்புறம் வந்து நீங்கள் ஏன்னால் கேட்கக்கூடாது என்ன ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ